கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 3:8-10 ஆகிய வசனங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாவுனாலே வரக்கூடிய ஆபத்து, இந்த காரியத்தை இந்த பகுதியில் நாம் கொஞ்சம் தியானிப்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. சிலருடைய நாவை திறந்தாலே மற்றவர்களை அல்லது தனிப்பட்ட யாரையாவது ஒன்று புறங்கூறுவார்கள் அல்லது தவறாக பேசுவார்கள். பரிசுத்த வேதாந்தபடி நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. நம்ம நாவு மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. சிம்பிளாக நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா எந்த ஆபத்துமே வராது. நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைய நபர்கள் மற்றவர்களை சடசடன்னு பேசிடுவாங்க. அதனுடைய ஆபத்து யாருக்கும் தெரியாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அடங்காத பொல்லாங்குள்ளதும் என்று நாம் பார்க்கிறோம். பொல்லாங்குனாலே எங்கள் பிசாசு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடங்காத பொல்லாங்குள்ளதும், சிலவங்க வாயை திறந்தாலே மூடவே மாட்டாங்க. வீண் வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்கிறது. அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம். சாவுக்கேதுவான விஷம்னு என்ன? பாம்புக்குள்ள விஷம் அளவுக்கு இருக்கு. சில குடும்பத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டாங்கன்னா ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருந்தாங்க. சில குடும்பத்தில் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமே சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த வார்த்தை. இப்படியும் சில குடும்பத்தில் வீண் வார்த்தையினால் பேசி சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க. இது எல்லாம் எதற்காக, இதெல்லாம் எப்படி, என்னவென்று நாம் கொஞ்சம் தியானிப்போம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். நாவுனால தான் நம்ம பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நாம் எல்லாருமே தேவனை துதிக்கிறதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார். நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். அதாவது ஒரே நாவுனால தேவனை துதிக்கிறோம். அதே நாவுனால தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனை நாம் சபிக்கிறோம். நம்ம நாவு வந்து எவ்வளவு தூரம் தேவனை துதிக்கோ, அதே போல் மற்றவங்களை நம்ம அற்பமாக பேசும்போதோ, தவறாக பேசும்போதோ, வீண் வார்த்தையிலோ, புறங்கூறும்போதோ, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம பேசும்போது நம்ம நாவுனால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். தேவனுடைய சாயல்முடி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். மற்றவர்களை நாவுனாலே நாம் ஆசீர்வதிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எப்படி காணப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 62:3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் என்று ஆரம்பிக்கிறார். எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று தாவீது ராஜா சொல்கிறார். சங்கரிக்கப்படுவீர்கள் என்றாலே வேரோடு அறுக்கப்படுதல், அழித்து விடுவாராம். காரணம் என்ன? மற்றவர்களுக்கு நாம் தீங்கு செய்யும் போது இந்த தண்டனை எழுதி வைத்திருக்கிறார். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி, மற்றவங்க ஒரு மேன்மையான பொசிஷன் இருந்தாங்கன்னா இவன் எப்படி இவ்வளோ மேன்மையாக இருக்கலான்னு சொல்லி
அவங்கள காலி பண்ணுறக்காகவே ப்ரோக்ராம் போடுவாங்க. அவனுடைய மேன்மேலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தெரிந்ததெல்லாம் வாயில் பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்ன நடக்கு அப்படின்னா, தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்பாங்க, ஆனால் உள்ளமோ தூரமாக இருக்கும். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இது நிறைய குடும்பத்தில், இந்த வேர்டு வந்து நிறைய குடும்பத்தில் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்பாங்க, ஆனால் உள்ளத்தில் பார்த்தா பச்சிக்கிற ஓனையாக இருக்கும். உள்ளத்துக்குள்ள வந்து ஒரு உண்மையான அன்பு இருக்காது. ஒரு உண்மையான அன்பு இருக்கும்போது அவங்களுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். இன்றும் கூட நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரிவினைக்கு, பிரிஞ்சு போகிறதுக்கு, குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு, இது எல்லாமே இந்த காரணம்தான். ஒருத்தவங்களை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஒரு முழு மனசோடு அன்பு கூற முடியும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அன்பு கூறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு ஒற்றுமையே காணும், ஐக்கியமே காணும். காரணம் என்ன? அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பொறுக்காது. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி, முதல்ல ஆலோசனை பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது அந்த ஹை பொசிஷன்லேருந்து இறக்கிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் போட்டுட்டு தான் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது தான் அபத்தம் பேச விரும்புகிறார்கள். நம்முடைய சிந்தனைக்குள்ளே நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டோம், நம்ம இருதயத்துக்குள்ளே தீமையானது இருக்குது. அப்படி இருக்கும்போது அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், பொய் பேச விரும்புகிறார்கள். ஏன்னா சிந்தனைக்குள்ளே ஒன்று இருக்குது, இருதயத்தில் ஒன்று இருக்குது. நாவலை மட்டும் நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்பாங்க. தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தினால் சபிக்கிறார்கள். அப்போ நம்ம வாசித்த பகுதியில் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கல் ஆகாது என்று முடிக்கிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை நாம் ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தீங்குக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. மற்றவர்களை ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரியட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நம்முடைய காலிங்கே மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து மற்ற குடும்பத்தை சபிக்கக்கூடாது. நம்ம வாயில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே இன்னொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற வேண்டும். இன்னொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவங்க தீமை செஞ்சிட்ருக்காங்கன்னா நம்மளும் பதிலுக்கு பதில் தீமை செய்யாமல் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை, நம்முடைய காலிங், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ள அறிந்து. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய காலிங்கே ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியம். மற்றவர்களை ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. தேவனை துதிக்கிறோம், அதே நாவினாலே தேவனால் உருவாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனை நாம் சபிக்கிறோமா? வீண் வார்த்தையினாலே நாம் பேசி பாவத்துக்குள்ளாக மாறிவிடுகிறோமா? அப்படி ஏதாவது நம்ம செய்யும்போது விஷம் நிறைந்ததாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாள் தியானத்திலே மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இப்பொழுதும் இந்த அதிகாலைகளிலே உம்முடைய பாதபடியில் காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை காணச்சது கிருபைக்காக ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் அன்பின் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை பத்திரமாக வைத்திருக்கீங்க ராஜா. அந்த கிருபைக்காக நன்றி. எங்களோட குறைகளை குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை தயவாக மன்னித்து ஆசுரிங்கப்பா. நாங்கள் மற்றவர்களை வீண் வார்த்தையினால் பேசி உம்முடைய பிரமாணங்களுக்கு உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். எங்களை மன்னிங்க. இந்த புதிய நாள் தொடங்க உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. மகிமையின் ஆவியான எங்கள் மேலே தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்துக்குள் உன்னத மண்டலங்களுக்கு இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் உங்கள் பிள்ளையாக இருக்கணும்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு கை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்னு சொன்னீங்க ராஜா. நாங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதத்தின் மூலியமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி தருவீங்களே. அந்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய நாளில் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாத அதை செய்வேன்னு சொன்னீங்க ராஜா. நிறைய குடும்பத்துக்குள்ளே அதிகாலை வேலையில் நிறைய காரியத்தை இணைந்து ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்பட வேண்டும்ன்னு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே சரீரத்தில் பலவீனத்துக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய பாதபடியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த பூமியிலே பரிசுத்த ஜாதி என்று உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய சரீரத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்குனீங்களே. அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபையினால் எங்களை நீதிமானம் மாற்றினீங்களே. அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபை நாங்கள் இழந்து போகாதபடி மாயான பொய்யான காரியத்தை நாங்கள் விட்டு விலக வேண்டும். உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலுமே நாங்கள் சிக்கிவிடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைகளை எங்களை மூடி மறைத்து பத்திரமாக பாதுகாத்துங்க. எங்கள் கண்கள் இயேசு கிறிஸ்துவினால் வேலடைபட்டும் எங்களோட வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவனோட நாமம் மகிமைப்பட வேண்டும். வீண் வார்த்தைகள் பேசாதபடி நாவலை கழிக்கும் போடுங்க. எங்கள் இருதயம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவினால் கழுவுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான தங்கக்கூடிய ஆலயமாக இருக்க வேண்டும். நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னீங்க. எங்கள் சரீரத்தை நாங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் தீட்டுப்படுத்தாதபடி உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்துங்க. இந்த நாளில் எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்காக சோதரம். சில குடும்பத்துக்குள்ளே கடன் நிமித்தமாக போராடி கொண்டுக்காங்க. இந்த கடன்லேருந்து வெளியில் கொண்டு வாங்கப்பா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாத அதை நான் செய்வேன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்கள கையின் கிரியில் ஆசிர்வைங்க. அவங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசிர்வைக்கப்பட்ட சந்ததியாக இருக்கட்டும். இந்த புதிய நாளை தொடங்க உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும். கிறிஸ்துவுக்குள் உன்னத மண்டலங்களுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. அந்த சகல ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்ன்னு சொன்னீங்க ராஜா. உம்முடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய பிரமாணங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சாட்சியின் வசனத்தை நாங்கள் கவனிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சத்திய ஆவியானோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த புதிய நாளிலே உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க. எந்த குடும்பத்தில் கற்பத்தின் கணிக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க. யாரெல்லாம் திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி ராஜா. எந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்து வாசலை திறந்து விடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே பிரிந்து போன வாழ்க்கை, அந்த பிரிந்த குடும்பங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இணைந்து வாழ கிருபை தாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே கணவர் இல்லாமல் இருக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே தனிமையாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். எங்களுடைய ஜெபத்தை அற்பமாக எண்ணாமல் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன், விதவையின் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ
அந்த குடும்பத்தில் எல்லா சூழலையும் என்னை இயேசு கிறிஸ்து ராஜா ஆசிர்வீங்க ராஜா. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களோட வியாபார ஸ்தலங்களை ஆசிர்வீங்க, அவங்களோட கம்பெனிகளை ஆசிர்வீங்க, அவங்களோட விவசாயத்தை ஆசிர்வீங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ வேலை வாசலை திறந்து விடுங்க. உம்முடைய பாதப்படியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு அஸ்தோத்திரம். துதியின் அபிஷேகத்தான் நிரப்புங்க ராஜா, ஜப அபிஷேகத்தான் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தான் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, தீர்க்கதரிசன வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகின்ற வசன்படி எல்லாரும் மேலே அக்னியை போடுங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா இவ்வளவாக நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த புதிய நாளிலே முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவிக் கொண்டுகிட்டும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டும் முதியவர் வரை எல்லாரையும் கத்ரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே சாஷ்டாகமாக அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த குடும்பத்தில் கொரோனா வைரஸ்னு விடுதலை கொடுங்க ராஜா. எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம் மொத்தமாக ஜெபித்திருந்தாலோ அந்த குடும்பத்தில் சரீரத்தில் எல்லா பலவீனமும் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தினாலே சுகம் உண்டாகட்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். எந்த தேசத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா சூழலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா மாற்றி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் தேசத்தினுடைய எல்லா காரியத்தையும் அறிவிங்க ராஜா. தேசத்துக்குள்ளே இருக்கிற எல்லா சூழலையும் மாற்றி ஆசீர்வதிங்க. கொரோனா வைரஸ் வந்து விடுதலை தாங்க அப்பா. விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளே பஞ்சத்தில் இருக்கிறாங்களோ அந்த பஞ்சத்துலேருந்து மறுபடியும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனாள பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.